டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்கின்ற பத்திரிகையினுடைய நிருபர் ரஷ்யாவினுடைய FSP போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ரஷ்யாவினுடைய ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலையை அவதானித்து ரஷ்யாவின் அதி உயர்மட்ட ரகசியங்களை இவர் களவாடி அமெரிக்காவிற்கு வழங்க முற்பட்டார் என்பது இவர் மீது ரஷ்யா வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு என்று ரஷ்யாவினுடைய செய்தி ஸ்தாபனமாகிய டேஸ் அறிவித்திருக்கின்றது. மேலும் இவர் முன்னர் AFP செய்தி ஸ்தாபனத்திற்காக ரஷ்யாவிலும் பணியாற்றி இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. 32 வயதுடைய இவான் கோர்கோவிச் என்கின்ற இந்த ஊடகவியலாளருடைய பெற்றோர் சோவியத் ரஷ்யாவை சேர்ந்தவர்கள், ஆனால் புலம்பெயர்ந்து இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்றார்கள். இவர் ரஷ்யாவில் ஊடகவியலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இதுதான் சிக்கலாகவும் இருக்கின்றது. ரஷ்யாவின் உயர்மட்ட ரகசியங்களை களவாட முயன்ற இவரை எதிர்வரும் May 29 வரை தடுப்பு காவலில் வைக்கின்றோம் என்று ரஷ்யா அறிவித்திருக்கின்றது. ரஷ்யா அமெரிக்கா இடையே இருந்த பனிப்போர் முடிவிற்கு பின்னதாக முதல் தடவையாக அமெரிக்க ஊடகவியலாளர் ஒருவர் ரஷ்யாவில் இவ்வாறு கைதாகியிருக்கின்றார். இவருடைய விசாரணை நடைபெற்ற பொழுது வக்கீல்கள் கூட உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என்றும் ஜாக்டியரிங் பர்க் என்று கூறப்படுகின்ற ரஷ்யாவினுடைய தலைநகர் மோஸ்கோவில் இருந்து 1800 கிலோமீட்டர் கிழக்கு பக்கமாக இருக்கின்ற நகரத்தில் ஒரு ரெஸ்டோரண்டில் உணவருந்திக் கொண்டிருந்த பொழுது இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவருக்கு 20 வருடங்கள் வரை சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவில் வந்திருக்கின்ற புதிய ஊடக சட்டம் காரணமாக பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் வெளிநாட்டவர்கள் அங்கிருந்து தலை தரிக்க ஓடிவிட்டார்கள். ஆனால் இவர் இருந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தார். இவருடைய கைதின் பின்னர் மற்றவர்கள் அச்சமடைந்த காரணத்தினால் இப்பொழுது ரஷ்யா மற்றவர்களுக்கு இது போன்ற நிலைமை வராது, உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள் என்று கேட்டிருப்பதாகவும் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில் அங்கு ஊடகவியலாளர் பணி இருப்பதாக கூறப்படுகின்றது. ரஷ்ய ஊடகவியலாளர்களே பெருந்தொகையானவர்கள் இப்பொழுது சிறை கொட்டடிக்குள் இருக்கின்றார்கள். இவர் முன்னர் நடுநிலை ஊடகமாகிய நெட் மீடியா த மாஸ்கோவிலும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இவருடைய கைதுக்கான காரணங்களை கூறினாலும் சரியான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கின்றதா என்றால் எதையுமே ரஷ்ய உளவு பிரிவான FSP வெளியிடவில்லை. இது குறித்து ரஷ்யாவினுடைய பேச்சாளர் மரியா சக்கரோவா கூறுகின்ற பொழுது இவர் ஊடகவியலாளர் பணியை பார்க்கவில்லை, அதற்கு மேல் வேறு பணிகளையும் பார்த்திருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் உடனடியாக இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அதேவேளை அமெரிக்கர்கள் ரஷ்யாவிற்கு போவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அங்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். அதுபோல ரஷ்யாவில் இருக்கும் அமெரிக்கர்கள் உடனடியாக ரஷ்யாவை விட்டு வெளியேறி அமெரிக்காவிற்கு திரும்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார். இந்த ஊடகவியலாளர் கைதுக்கு பதிலடியாக அமெரிக்காவில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் இருந்து ஒரு ரஷ்ய ராஜதந்திரியும் கூடவே ரஷ்ய ஊடகவியலாளர்கள் அமெரிக்காவில் இருந்து வெளியேறும்படி கேட்கப்படலாம் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையே முறுகல் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லுகின்றது. அது குறைவடைந்த பாடாக இல்லை. அதேவேளை ரஷ்யாவினுடைய இருத்தலுக்கு மேற்கு நாடுகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றன என்று ரஷ்ய அதிபரனுடைய 42 பக்கங்கள் கொண்ட அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. எமது நாட்டினுடைய பாதுகாப்பு அபிவிருத்தி போன்றவற்றிற்கு எதிராக மேற்கு நாடுகள் செயற்படுகின்றன என்றும் அவைகள் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகின்றது. இது ரஷ்யாவினுடைய புதிய வெளியுறவு கொள்கை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வெளியுறவு கொள்கையின் படி ரஷ்யாவினுடைய புதிய நட்பு நாடுகளாக சீனா, இந்தியா போன்ற நாடுகள் மாற்றமடைகின்றன என்றும் ரஷ்யா கூறியிருக்கின்றது. இந்த தகவலை ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜாய் லாவ்ரோவ் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு பேட்டியாக வழங்கியிருக்கின்றார். அமெரிக்காவை நேரடியாக ரஷ்யாவினுடைய எதிரி என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். மேற்கு நாடுகளினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த சீனா, இந்தியாவுடன் தாங்கள் கூட்டு சேர்வதாகவும் கூறியிருக்கின்றது. இது புதிய ரஷ்ய வெளிநாட்டு கொள்கை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ரஷ்ய எதிர்ப்பு நாடுகள் உலக அரசியலுக்கு தலைமை தாங்குவதை ஏற்க முடியாதென்றும் அவருடைய தலைமையை முடிவுக்கு கொண்டு வருவதும் தங்களுடைய திட்டம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதற்கிடையில் இன்று April 1 இருந்து ரஷ்யா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையினுடைய சுழல் முறை தலைமைக்கு வருகின்றது. இது குறித்து உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்ரி குலிபா கூறுகின்ற பொழுது உலகின் மிக மோசமான காமெடி இது என்றும் April 1 வருகின்ற April Fool செய்தி என்றும் கூறியிருக்கின்றார். ரஷ்யா
ரஷ்யா இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற மனித உரிமை மீறல்களுக்கு ரஷ்யா போன்ற ஒரு நாடு இந்த பதவியில் இருப்பது பெரும் வேடிக்கை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதேவேளை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு சபைக்கான அம்பாசிடர் லிண்டா தோமஸ் கிரீன்ஃபீல்ட் கூறுகின்ற பொழுது, ரஷ்யாவை தொடர்ந்தும் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்புரிமை கொண்ட நாடாக வைத்திருப்பதில் அர்த்தமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பதவியை வைத்து அமெரிக்கா உள்ளிட மேற்கு நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா பொய்யான பிரச்சாரங்களை செய்வதற்கு வாய்ப்பு வரும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பாதுகாப்பு சபையில் 15 நாடுகள் உறுப்புரிமையில் உள்ளன. 5 நாடுகளுக்கு வீட்டோ அதிகாரம் உள்ளன. இவை 5 நிரந்தர நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய அதிபரனுடைய நண்பரான ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான், உக்ரைன் போர் என்பது ஒரு நெருப்பு என்றும், இந்த நெருப்பு உலகம் முழுவதையும் பற்ற வைத்து உலக போராக மாறுவதற்கான அபாயங்களை கொண்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேற்கு நாடுகள் தாங்கள் உதவி செய்வதுடன் தங்களுடன் சேர்ந்திருக்கும் மற்ற நாடுகளையும் உக்ரைனுக்கு உதவி செய் என்று தொடர்ந்து கட்டாயப்படுத்தி வருகின்றன என்றும், இதன் மூலமாக தேவையில்லாத ஒரு போருக்குள் தம்மை சிக்கப்பட வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இவர் ரஷ்யா உக்ரைனில் செய்து கொண்டிருக்கின்ற மனித உரிமை மீறல்களை மனித உரிமை மீறல் என்று கூறவில்லை என்றும் மேற்கு நாடுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் உக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை ஹங்கேரி வழங்க மறுத்து உக்ரைன் செல்லுகின்ற ஐரோப்பாவினுடைய ராணுவ உதவி வாகனங்கள் ஹங்கேரி நாட்டினூடாக செல்லக்கூடாது என்றும் இவர் தடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹங்கேரி நாட்டை போலவே ஆஸ்திரியா நாடும் உக்ரைன் நாட்டிற்கு எதிரியாக இருக்கின்றது. உக்ரைன் நாட்டினுடைய அதிபரை கூட தங்களுடைய பாராளுமன்றத்தில் பேசக்கூடாது என்று கூறியிருக்கின்றது. பக்கச்சார்பாக தாங்கள் இருக்க மாட்டோம் என்று ஆஸ்திரியா நாட்டினுடைய கட்சி ஒன்று போர்க்கொடி கிளப்பியிருக்கின்றது. இவ்வாறு உக்ரைனிய அதிபருக்கு ஐரோப்பாவில் எதிர்ப்புகளும் இருப்பதானது ரஷ்ய அதிபர் ஐரோப்பா தழுவிய ஒரு போரை மேற்கொள்ள முடியாத அளவிற்கு அவருக்கு நட்பு நாடுகளும் இருக்கின்றது என்கின்ற நிலைமைகளை இவை காட்டுகின்றன. இவர்கள் மூலமாக ரஷ்ய அதிபரை தணிக்க முடியுமா என்றால் ரஷ்ய அதிபரை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் இவர்கள் யாருக்கும் இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.